Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் அந்த மெத்தடில் எப்படி வந்து ஒரு லாங் டேர்மான ப்ராஃபிட்டான என்ட்ரிஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ப்ரூஃபோடு காமிக்கிறேன் வாங்க. இது என்னோடய டெலிகிராம் சேனல் ஐசிடி ட்ரேடிங் மெத்தட். இதில் வந்து என்னோட அனாலிசிஸ் நான் ஷேர் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 23 வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டைமிங் வந்து 19 அக்டோபர் 23 வந்து ஒரு அனாலிசிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது கிளியராக பாருங்களேன், மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு, அடுத்து கன்சாலிடேஷனு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இப்படியே மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து அப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது, ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு. இதில் வந்து எப்படி சென்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கிளியராக பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டா இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டான். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஏதாச்சும் இம்பாலன்ஸ் ஆடபிளாக எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. நான் வந்து கிளியராக என்ன பண்ணேன்னா சிங்கிள் கேண்டில் ஆடபிளாக நடந்ததை வாட்ச் பண்ணேன். ப்ரீவியஸ் கேண்டில் லோவாக ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிஸ் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல இருக்குனாலே சிங்கிள் கேண்டில் ஆட பிளாக் மெத்தட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் லோவோட ஸ்வீப் பண்ணியிருப்பாவே, அதாவது லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருப்பான். அப்போனா இங்கிருந்து தான் வந்து பாருங்கள் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ ஹியூஜ் மூவ்மெண்ட் அவன் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த வீக்கில் அவன் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக ஆர்டரை மிஸ் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக ஏறுவான்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணேன், என்ட்ரிஸ் கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் நான் இந்த இங்கனக்குள்ளேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த என்ட்ரிஸை இந்த டைம்லேயே நான் கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் 23 இங்கிலக்குள்ளேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த என்ட்ரிஸை கொடுத்துட்டேன். இங்கே நான் வந்தால் பை பண்ணுங்கள், ப்ரீவியஸ் ஹை அதாவது ஹை வரைக்கும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டார்கெட் செட் பண்ணலாம். இந்த லோ கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கிளியராக பாருங்களேன், கிளியராக நான் என்ன பண்ணிட்டேன்னா செட் பண்ணி அனலைஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சிங்க, நான் கண்டிப்பாக பெரிய மூமெண்ட் கொடுப்பான் அப்படின்னு. கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி என்ன பண்ணேன்னா மார்க்கெட் வந்தால் கிளியராக மார்க்கெட் டச் ஆனால் கிளியராக ரியாக்ஷன். ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் பண்ணியிருந்தால் கிளியராக உங்களுக்கு ப்ராஃபிட். அவ்வளோதான், அதை சொல்லி சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் மெத்தடை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் வின் பண்ணலாம் முடியும். அதே போல் லாங் டேர்மில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஹியூஜ் மூமெண்ட் அதாவது அதிகமான ப்ராஃபிட் ரிஸ்க் ரிவால் நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1:8 உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கும். இல்லை நீங்கள் இன்னமும் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லோ டைம் ஃப்ரேம் கூட போகலாம். நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் கூட போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் என்ன கிடைக்கும், உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு நல்ல ஒரு ஹை வின்னிங் ரேஷியோ கூட உங்களுக்கு கிடைக்கும். கிளியராக பார்த்தாலே அதான் சொன்னேன், எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஸ்னைப்பர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை மட்டும் மார்க்கெட் தொட்டுட்டு அப்படியே ரியாக்ஷன் கொடுப்பான். இதை தான் கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னமும் என்ன பண்ணலாம், லோ டைம் ஃப்ரேம் போய் இங்கனக்குள்ளே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது ப்ரூஃபும் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 490 பிப் என்னோடய அனாலிசிஸ். அதே போல் பிட்காயின் வந்து எப்படி அவ்வளோ பெரிய ஒரு மூவ் வந்து ஃபைன் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிட்டக்க நான் வந்து ஆகஸ்ட் 28 அன்றைக்கி நான் கொடுத்துட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். பிட்காயின் வந்து பெரிய லெவல் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு நான் ஆகஸ்ட் 28 இப்போ எனக்கு இங்கே நான் வந்து ஏன் இந்த ஆட பிளாக்கை போட்டேன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேன். என்ட்ரிஸ் கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப்லாம் செட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அது சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேனா நான் டார்கெட் கொடுத்துட்டேன். இன்னமும் கொஞ்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளியராக நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், ப்ரீவியஸ் ஹை கொஞ்சம் மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டார்கெட் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 28 பார்த்துக்கோங்க, அன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ட்ரிஸ் கொடுத்துருக்கேன்.
கிளியராக பாருங்கள். ஆகஸ்ட் 28 மார்க்கெட் வந்து இங்கேயே சுற்றிட்டு இருந்தவன் மேலே போயிட்டு கீழே வந்தான், எண்டிஸை தொட்டான், கிளியராக என்ன பண்ணான், என்னோடய டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். எதை வச்சு நான் இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவும் நான் சொல்கிறேன். பாருங்களேன், மார்க்கெட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஹியூஜ் இது பை மூமெண்ட்டு தான், மார்க்கெட் வந்து ஹியூஜ் பை மூமெண்ட்டு தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வாட்ச் பண்ணதான் எங்கே வந்து இப்போ ஒன்று சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்த்தா பிஓஎஸ் எங்கே நடந்திருக்கு, இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க்கெட் எடுத்துட்டானா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு எங்கே ஆட பிளாக் போடணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரீவியஸ் கேண்டில் லோவாக ஸ்வீப் பண்ணி கிளியராக மேலே க்ளோஸ் வச்சுருக்கான், அதாவது சிங்கிள் கேண்டில் ஆட பிளாக் நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுப்பான். நிறைய பேர் நினப்பாங்க ஓ இங்கெல்லாம் வந்து திரும்ப வாய்ப்பு இல்லை, மார்க்கெட் இன்னும் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, நிறைய நெகட்டிவ் நியூஸ் வருது, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து என்னாக வாய்ப்பு இருக்குது, ஒரு சப்போர்ட்டு ரிசிஷன்லாம் ஒபே பண்ண வாய்ப்பே இல்லைன்னு நினப்பாங்க. பட் ஆனால் இன்ஸ்டியூஷன் பேங்கர்ஸ்லாம் எப்போ இந்த மாதிரி மைண்ட் செட் வருதோ அந்த டைமில் தான் நல்ல நல்ல என்ட்ரிஸ், ஹியூஜ் நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிஸ்க் கொடுக்கக்கூடிய என்ட்ரிஸ்லாம் கொடுப்பாங்க. பட் அந்த டைமில் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லைன்னு குயிட் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ மார்க்கெட்டில் வந்து, எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். பொறுத்தார் பூமி அல்வார் சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பொறுமையாக இருக்கிறவங்க தான் இந்த ஃபீல்டில் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ ஹையர் டைம் 4 ஹவரில் நான் பார்த்துருக்கேன், டே டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கேன். லோ டைம் ஃப்ரேம் நீங்கள் 4 ஹவர்லாம் போனீங்கன்னு வைங்களே, உங்களுக்கு ஸ்னைப்பர் என்ட்ரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். கிளியராக பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியராக பார்த்தீங்கன்னா இம்பாலன்ஸோடு இங்கே ஒரு கேண்டில் இருக்குங்களா, இந்த கேண்டிலில் மட்டும் மார்க்கெட்டு எப்படி வந்து டச் ஆகிட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பான். கிளியராக பாருங்கள், தெரியுதுங்களா, கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த ஸ்னைப்பர் என்ட்ரி லோ டைம் ஃப்ரேமில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த தொட்டனே மார்க்கெட் மூமெண்ட்டை மட்டும் பாருங்கள், எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ் கொடுத்துருக்கான்னு மட்டும் பாருங்கள். கிளியராக நான் இங்கே இந்த டைமில் நான் கொடுத்துருந்தேன், ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 28 இங்கனக்குள்ளே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே நான் வருவான், வந்தால் ஏறும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் மார்க்கெட் மூவ் கொடுத்தான். பட் ஆனால் இன்னமும் லோ டைம் ஃப்ரேமில் நான் சொன்ன மெத்தட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் என்ட்ரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிளியராக இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், என்ட்ரி எடுத்துருக்கலாம். என்ட்ரி எடுத்தனே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்களே எந்தளவுக்கு வால்யூம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதான் இது எல்லாமே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரீசன் இருக்குது. ஒரு திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன், ஒரு ட்ரேடு வந்து லாஸ் ஆகுதுன்னா ஏன் லாஸ் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும். அதே போல் ஒரு ட்ரேடு வந்து ப்ராஃபிட் ஆச்சுன்னா ஏன் ப்ராஃபிட் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களால் கன்சிஸ்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக முடியும். நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை யாருமே சொல்லி கொடுக்குறது இல்லை, ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன பண்ணலாம் ப்ராஃபிட்டானா போதும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அது போக பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சதை டெலீட் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, நான் வந்து இப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது இப்படிலாம் அனலைஸ் பண்ணணும், இப்படி தான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா எஜுகேஷனாக உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேட் எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி வந்து அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அந்த ஐடியாக்காக தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய டெலிகிராம் சேனல் ஐசிடி ட்ரேடிங் மெத்தட் அதில் ஜாயின் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறோம் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.